நத்திங் அப்படின்றதுல இருக்கிறோம் தெரியுமா, ஒன் திங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறது. எல்லாம் சொல்லுங்க, ஃபோக்கஸ் இஸ் அ பவர். எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனம் என்பது வலிமையா இருக்கிறது. குதிரைகள் பத்தி சொல்றாங்க, ஒரு குதிரை வந்து மின் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ என்ன பண்ண முடியும், அதால ஒரு டன் இதை என்ன பண்ண முடியும், சிங்கிள் இதால இது பண்ண முடியுன்றாங்க. அதுவே ரெண்டு குதிரை சேர்ந்ததுன்னா சொல்றாங்க சுமார் 10-14 டன் வெயிட், அதால் என்ன பண்ண முடியும், இழுக்க முடியுன்றாங்க. எப்பவுமே பாருங்க, ஒற்றுமைக்குன்னு ஒரு வலிமை இருக்கு. ஆமே, ஆனால் ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு அதுக்கு தான் வேட்டு வைப்பான் எப்பவுமே. குடும்பத்தில் வேட்டு வைப்பான், குடும்பத்தை எப்படியாவது என்ன பண்ணுவான், பிரிக்கிறதுக்கு ஆவனாவன் செய்வான். ஏன்னா தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அது வீடாக இருக்கலாம், ராஜ்யமாக இருக்கலாம், வலிமை இதில் தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், ஒற்றுமை. அப்போஸ்தல நடபடிகளில் பலத்த கிரியைகளும் பலத்த அற்புதங்களும் நடந்தது. இன்றைக்கும் நிறைய பேர் ஜோம் பண்ணுறோம். என்ன ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களுடைய சபையிலே நடந்தது, எங்கள் சர்ச்சிலையும் என்ன பண்ணட்டும், நடக்கட்டும். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு இடத்துல வர்றது முக்கியம் இல்லை, அது நல்லது தான், ஆனால் அங்கே எது தேவைப்படுது? எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனம். எஸ், ஒன் அக்கார்ட் இன் ஒன் பிளேஸ். பாருங்க, சில வலிமைன்னா என்னன்றதை கற்றுக்கோங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை ஏன் வலிமை இல்லாமே இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஒரு பெரிய ஆற்றலும் அசாத்தியங்களும் பெருசாக வெளிப்படுறது இல்லை அப்படின்னா, உங்கள் மனசு ஒன்று யோசிக்கி, சரீரம் ஒன்று பண்ணுது, வாய் இன்னொன்று பேசுது, ஒரே பாடி தான், பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணுது, மைண்டு ஒன்று பண்ணுது. உங்களுக்குள்ளே இருந்து சக்ஸஸ் எப்போ வெளியில் வருது, உங்களுக்குள்ளே இருந்து வல்லமை எப்போ வெளியே வருது அப்படின்னா, முதல்ல உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு ஒன்னஸ். தாவீது சொல்றான், ஒன்றை கேட்டேன் அதையே நாடினேன். நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு காரியத்தை உங்களால யோசிக்க முடியுதான்னு பாருங்க, சேலஞ்ச். அப்ப தெரியும் உங்க மைண்ட் என்ன வேலை பார்க்குது அப்படின்ட்டு. எப்படி வருது பாருங்க, ஒன் திங் ஹாவ் ஐ டிசையர் ஆஃப் த லார்ட், ஒன் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஒன் திங்ஸ். இன்னைக்கு ஏன் நத்திங் அப்படின்றதுல இருக்கிறோம் தெரியுமா, ஒன் திங்றதுல ஃபோக்கஸ் பண்றது. எல்லாம் சொல்லுங்க, ஃபோக்கஸ் இஸ் அ பவர். எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனம் என்பது வலிமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, நீ பெரிய ஒரு காரியத்தை இன்னைக்கு காலையில உங்க காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது என்னன்னு புரியும்னா, இங்கேயே பல ஆண்ட்ரூ கார்னகி அதை விட மேலான ஆட்கள்கள் உருவாக ஆரம்பிப்பீங்க. எது எது பவர்னே தெரியல, எது வலிமைன்னே தெரியல. பாருங்களேன், ஒரு முகம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு முகம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் 6 முகம் இல்லை, பல 100 முகம் இருக்கு. அதனால தான் எதுவுமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டுக்கு. அம்புட்டையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வரணும். உங்கள் வலிமையை ஓரிடத்தில் குவித்தால் அதிசயம் நடக்கும்.